எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களையும் பெற்றோர்களுக்கு தேவைப்படுகின்ற விதத்தில், புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில், உங்கள் வீட்டு பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து பெரியவர்களாக மாறி வருகிற போது அந்த பிள்ளைகளின் குணங்களை சார்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இந்த பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை என்று வருகின்ற பருவ வயதுகளிலே நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற பணிகளிலே கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்ன என்று சொல்லுகின்ற விதத்திலே அநேக செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். நேற்றைக்கு கூட மூலம் நட்சத்திரம் முதலாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்த்தது போல இன்றைக்கு மூலம் நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த மூல நட்சத்திரம் என்று சொன்னாலே இது கேது பகவானுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால நட்சத்திர அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் கேது, ராசி அதிபதி என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் தனுசு என்று சொல்லுகின்ற இடத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வியாழகிரகம், நவாம்ச அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் ரிஷபம் என்று சொல்லுகின்ற இடத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சுக்கரன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேது, குரு, சுக்கரன் என்று சொல்லுகின்ற இந்த மூன்று கிரகங்களின் ஆதிக்கம் சற்று அதிகம்படியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு நிறைய கற்றுக்கொள்வதற்கு துடிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. பொறுமையாக இருந்து யாரிடமாவது எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க. யார் எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியும் என்று முன்னணியில் நின்று கொண்டு பதிலளிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. பெற்றோர் மட்டுமல்ல, உற்றார் உறவுகள், ஆசிரிய பெருமக்கள் கூட பாராட்டுகின்ற அளவிலே ஞாபக சக்திக்கு பெயர் போன பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட நன்மைகளும் தன்மைகளும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். அது மாதிரி இந்த பிள்ளைகளை பற்றி சொல்லணும்னா இந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் ஜாதகத்தில் மிக முக்கியமான ரோல் பண்ணக்கூடியவராக இருப்பார். காரணம், நவாம்ச அதிபதி அவர்தான். அப்போ இந்த நவாம்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜாதகத்திலே கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் சரி, அல்லது 11வது ஸ்தானத்திலே தனித்திருந்தாலும், குரு கூட சேர்ந்திருந்தாலும் சரி, அசுபகிரகங்களின் பார்வை பெற்று போகாமல் சுபகிரக பார்வையில் அமர்ந்திருந்தாலும் சரி, மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய இந்த குணங்களுக்கு தகுந்தபடி இந்த பிள்ளைகளின் வாழ்க்கை வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது ஒருபோதும் குறைபட்டு போகாது என்று சொல்லுகின்ற விதத்திலே வாழ்க்கை அமையும். இந்த சுக்கரனை பொறுத்தளவு சேரக்கூடாத சேர்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சனியும் ஒரு வீட்டில் இருப்பாங்க. இந்த சுக்கரன் சனி இருப்பது மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு காம்பினேஷனானா இல்லை, இதை எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த சுக்கரனும் சனியும் இணைந்திருந்து அது ஒருவேளை 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ இருக்கும்படியான அமைப்புகள் இருந்துட்டா, பெண்களாக இருந்தால் ஒரு திமிர் பிடிச்ச ஒரு ஆம்பளையை கட்டிக்கிறது, ஆண்களாக இருந்தால் அதுபோலவே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுவது, இப்படிப்பட்ட நோக்கங்களிலே இவர்களை திருமண வாழ்க்கை என்று வந்துடும் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் ஜோதிட கர்த்தாக்கள் கிரந்தங்களிலே சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்போ இந்த 4 வயசுங்கிறது ஒரு மிகப்பெரிய வயதுகளா என்றால் இல்லை. ஆனாலும் இந்த 4 வயதுகளுக்குள்ளாகவே இந்த குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுத்தாலும் அதை இனிமையாக கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளைப் போல, எதையும் புறம் தள்ளாது இனிமையாக சேர்த்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாகவே காட்சி கொடுப்பார்கள். இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வயசானவங்கள்லாம் பார்த்து பாராட்டும்படியான குழந்தைகளாக இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருவது தெரியும். இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வளர்க்குற பிள்ளைகள் இருக்காங்க, பெரியவங்க வளர்க்குற பிள்ளைகள் இருக்காங்க. இதெல்லாம் இந்த மூலம் இரண்டாவது பாதத்து பிள்ளைகளுக்கு மிக பொருத்தமாக அமையும். ஆக இந்த 4 வயதுகளுக்கு பிற்பாடு வருகின்ற காலம் யார் என்று கேட்டால் சுக்கர மகாதிசை 24 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் நடக்கும். குறிப்பாக பெண் பிள்ளைகளை பொறுத்தளவு இந்த 24 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டா நல்லது தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சுக்கர திசையில் புதபுக்தி வருகிற போது திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அப்படி நடக்காத பட்சத்திலே 24 வயதுகளும் முடிந்த பிற்பாடு இப்படி சொல்கிறத விட நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள், அதில் சுக்கரதசை எதுவரையிலும் இருக்கிறது என்று பார்த்து கொண்டு, அதில் புதன் புக்தி எதுவரையும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியதை கையில் பார்த்து கொண்டு அதற்கு தகுந்தபடி ஒரு திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், சிறப்பாக இருக்கும். ஒருவேளை புதன் புக்தி முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் கேது புக்தி வந்துடும், சுக்கரதசையில் கல்யாணம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சூரிய திசை வரும், சூரிய திசையில் சுயபுக்தி வரும், சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி, ராகு புக்தி இவைகளெல்லாம் முடிந்த பிற்பாடு வியாழபுக்தி வரக்கூடிய காலகட்டத்திலே சூரிய தசையில் கல்யாணம் பண்ணுனா வாழ்க்கை என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது அந்தந்த ஜாதகத்தில் கொஞ்சம் வேறுபடலாம். நான் சொல்கிறது செய்திகளை சொல்லுவதற்காகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவ வயதுகளில் ஆரம்பத்தில் எடுக்கிறோம். உங்கள் குறிப்பிட்ட ஜாதகத்தில் இதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு 6 மாதம் 1 வருஷம் முந்தி கூட நான் சொல்கிற வயசு பருவத்திலிருந்து இந்த செய்திகள் முன்னக்கூட்டி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
அதனால தான் சொல்லுவேன், இந்த செய்திகள் எல்லாமே நீங்கள் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் நான் சொல்கிற வயசுகள் கொஞ்சம் முன்ன பண்ணால் மாறும், அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும். அதுபோல் இந்த சூரிய திசையை பொறுத்தளவில் நிச்சயமாக முன்னேற்றமான வாழ்க்கையும் பெருமையான வாழ்க்கையும் பொருளாதார அபிவிருத்திகளும் மற்றவர்கள் பார்த்து பாராட்டும்படியான ஒரு தன்மை கலந்த உயர்ந்த வாழ்வாதாரத்தை இந்த பிள்ளைகள் ஒரு 30 வயசுக்குள்ளேயே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். என ராசிநாதனுக்கு 9 குடையவனாக இருக்கக்கூடியவர் சூரியன். ஆக ஒருவேளை லக்னத்தின் அடிப்படையிலும் இந்த சூரியன் ஒரு யோகஸ்தானத்திலிருந்து யோகாதிபதியாகவே இருந்துவிட்டால் உறுதியாக இந்த பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் சேருகின்ற அளவிற்கு வாழ்க்கை சிறப்படையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுபோல் இந்த சூரிய தசை முடிஞ்சதுக்கப்புறம் சந்திரமகாதசை வரும். இல்லை, சந்திரமகாதசை வருகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டால், இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தால் இவர்கள் தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் எவைகள் என்று சுட்டி காட்டுகிற போது, ஒரு 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டு வாழுவது என்பது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அது இந்த மூல நட்சத்திரத்தில் 2வது பாகத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ள வாழ ஆரம்பிக்கிற போது ஒரு இனிமையான வாழ்க்கை இருக்காது, ஒரு மாதிரியான சஞ்சலமான வாழ்க்கை தான் தெரியும். இந்த 6 நட்சத்திரங்கள் என்னென்னது, இன்னும் கல்யாண விஷயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்ன, இவைகளையெல்லாம் நாம் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 9841-01-9369, 9444-01-4581, பெங்களூர் 7760000-430, பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.